நாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய நோய் தொற்று பிரச்சனை அரசியல்வாதிகளும் விட்டு வைக்கல. அரசியல்வாதிகள் அவர்களுக்கு தெரியாமலேயே நோய் தொற்றுக்கு ஆளாகிறார்கள், ஆளாக்குகிறார்கள். எப்படி தெரிஞ்சுக்கலாம்? அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்க அப்படின்னா முழு ஊரடங்கு அறிவிக்கப்பட்டு பின் தளர்வுகள் அறிவிக்கப்பட்டுச்சு. இப்போ மீண்டும் வெளியூர்களிலிருந்து மக்கள் மற்ற மாவட்டங்களுக்கு பயணிக்க தொடங்கி இருக்கிறதுனால அப்போது அறிவிக்கப்பட்ட முழு ஊரடங்கு முற்றிலும் ஃபெயிலியர் ஆகக்கூடிய ஒரு நிலைமை கிட்டத்தட்ட ஆகிடுச்சு அப்படின்னு தான் பலரும் சொல்றாங்க. இப்போ மீண்டும் என்ன செய்ய போறோம்? இப்போ வெளியூர் மக்கள் எல்லாம் அவங்கவுங்க சொந்த மாவட்டத்துக்கு திரும்பின விஷயம் அப்பவே நடந்திருக்கணும். அதெல்லாம் ஒரு அறிவிப்பாக கொடுத்து விட்டு அப்புறமா முழு ஊரடங்கு செஞ்சிருந்தாங்கன்னா ஒரு நல்ல ரிசல்ட் இருந்திருக்கும். இப்போ முழு ஊரடங்கு கட்டுப்பாடு எல்லாமே பச்சை மண்டலமா சில மாவட்டங்களா மாறிடுச்சு. ஆனா இப்போ வெளியூர்ல இருந்து நோய் தொற்று அதிகமாக உள்ள மாவட்டங்கள்ல இருந்து மதுரை போன்ற நகரங்கள், சேலம் போன்ற நகரங்களுக்கெல்லாம் மக்கள் வந்திருக்கிறதுனால மீண்டும் இந்த நகரங்கள் எல்லாம் சிகப்பு மண்டலமாக மாறிவிடக்கூடிய ஒரு அபாயம் இருக்கிறது. இப்போ அப்பவே மக்களுக்கு அந்த அனுமதியை கொடுத்து விட்டு அப்புறமா ஊரடங்கு செஞ்சிருந்தாங்கன்னா கொஞ்சம் சக்சஸ் இருந்திருக்கும். ஆனா இப்ப ஃபெயிலியர் தான். சரி, இப்ப இந்த வீடியோ நம்ம எதுக்கு சொல்ல போறோம் அப்படின்னா முக்கியமா அரசியல்வாதிகளின் நலனுக்காகவும் அவர்களால் ஏற்பட்டு விடக்கூடாத தொற்று அப்படின்னு நம்ம ஒரு விஷயத்த சொல்றதுக்காக தான். என்ன அப்படின்னா இப்ப நிறைய இடங்கள்ல அரசியல்வாதிகள் சமூக நலப்பணிகள்ல நேரடியாக களம் காண்கிறார்கள். என்ன, திமுகவை சேர்ந்த ஒரு எம்எல்ஏ அன்பழகன் அவர்கள் இருந்துட்டாரு, ஒரு நிர்வாகி இருந்துட்டாரு, வட மாநிலங்களிலும் நிறைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அங்கங்கே இருந்து கொண்டிருக்கிறார்கள். அமைச்சர், உயர்கல்வித்துறை அமைச்சர் அன்பழகன் நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டிருக்கிறார். தலைமைச் செயலகத்தில் ஒரு முதலமைச்சரின் முதன்மைச் செயலாளர் இறந்திருக்கிறார். நிறைய நண்பர்களுக்கு, நிறைய பணியாளர்களுக்கு நோய் தொற்று ஏற்பட்டிருக்கிறது. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அரசியல்வாதிகள் எல்லாம் அங்கங்கு இருந்தபடியே, தலைமைச் செயலகத்தில் இருந்தபடியே உத்தரவிட்டால் உங்களுக்கு பணியாற்றுவதற்காகத்தான் அரசு அலுவலர்கள், பணியாளர்கள் இருக்கிறாங்க, சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. ஆக தலைமையிடத்தில் இருப்பவர்கள், அமைச்சர்கள் எல்லாம் அங்கே தலைமைச் செயலகத்தில் இருந்தே, அந்த சென்னையை விட்டு வெளியே வராமல் தலைமைச் செயலகத்தில் இருந்தே உங்களின் உத்தரவுகளை பிறப்பிக்கலாம். என்ன காரணம் அப்படின்னா, இப்போ மாவட்ட ஆட்சியர்களுடனான கலந்து ஆலோசனை வீடியோ கான்ஃபரன்சிங்ல நடத்துறீங்க, 10ஆம் வகுப்பு தேர்வு ரத்து அப்படிங்கிற விஷயத்த வீடியோ கான்ஃபரன்ஸ்ல நடத்துறீங்க. ஏன் இந்த நலத்திட்ட பணிகள், பாலம் திறந்து வைக்கிறது, இந்த ஃபங்க்ஷன்ஸ், முக்கியமான விஷயங்கள், இதுக்கெல்லாம் மட்டும் நேரில் வரணும்? இப்போ அரசியல்வாதிகள் வருகிறார்கள், ஒரு முக்கிய தலைவர் வர்றாங்க அப்படின்னா இது யாரையும் குறை சொல்வதற்காக இல்லை, இது ஒரு முக்கியமான விஷயம். முக்கிய தலைவர் வராங்கன்னா அந்த தலைவருக்கு 100% பாதுகாப்பு இருக்கு, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அவரோட 50 பேர் வர்றாங்க. அவங்க சென்னை போன்ற நோய் தொற்று அதிகமாக இருக்கக்கூடிய இடங்கள்லேருந்து வராங்க. வந்தாங்கன்னா 2 நாள் தங்குறாங்க அந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் முடிகிற வரைக்கும். அவர்கள் தங்கியிருக்கக்கூடிய அந்த இடத்துல தான் அவங்க உணவு அருந்தி ஆகணும், அங்கே தான் தங்கி ஆகணும், சரிங்களா? அதில் எத்தனை பேர் கொரோனா இருக்குது அப்படின்னு தெரியாது. என்ன காரணம் அப்படின்னா, இது சிம்டம்லெஸ்ஸாக இருக்குது. எல்லோருமே கொரோனா பரிசோதனை செய்த பிறகுதான் வர்றாங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இப்போ ஒரு தலைவர் வர்றாருன்னா அவரை பார்க்க தொண்டர்கள் எப்படியாவது ஒன்று, ஏதாவது ஒரு கூர்க்கோழியில் வண்டி எடுத்துகிட்டு அவங்க ஒரு கூட்டம். இப்படி அவரோடு சேர்ந்து 50 பேருக்கும் மேற்பட்டவர்கள் வர்றதுனால இந்த ஊரில் இருக்கிற தொற்று அவர்களுக்கும் பரவும் பாதிப்பு இருக்கிறது. அவர்களிடம் இருக்கும் தொற்று மற்ற ஊர்களில் இருக்கும் பாதிப்பும் இருக்கிறது. இப்போது சேலம் வராங்க, ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறாங்க, திருச்சிக்கு போகிறாங்க, திரும்ப சேலம் வராங்க. இப்படி மண்டலம் விட்டு மண்டலம் தாவி அப்புறம் சென்னை போகிறாங்க, திருப்பி கொஞ்ச நாள் கோயம்புத்தூர் வராங்க. இப்படி நான் எல்லாரையுமே தான் சொல்கிறேன், அமைச்சர்களாகட்டும், முதல்வராகட்டும், எல்லாரையுமே தான் சொல்கிறேன், மற்ற சட்டமன்ற உறுப்பினர்களாகட்டும், தயவுசெய்து அவரவர்கள் இருக்கும் இடத்திலிருந்தே பணியாற்றினால் இந்த தொற்று பரவாமல் இருப்பதற்கு ஒரு கூடுதல் உதவியாக இருக்கும், உங்களுக்கும் பரவாமல் இருக்கும் அப்படிங்கிற உங்களின் நலனுக்காக சொல்றேன். இது தொடர்பான உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம சொல்லுங்க. நன்றி, வணக்கம். TNPN தமிழ்.